வாக்யஜ்ஞேன கல்பதாம். யுக்த கர்ம பலம் தியக்த்வா சாந்தி மாப்னோதி நைஷ்டிகீம். அயுக்த காமகாரேண ஃபலே சக்தோ நிபத்யதே. யுக்தா, யுக்தாங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் சொல்கிறார், ஈஸ்வராய கர்மாணி ந மம ஃபலாய இது ஏவம் சமாஹித சன். ஈஸ்வரனுக்காகத்தான் நான் கர்மங்களை செய்கிறேன், என்னுடைய புலனின்பங்களுக்காக அல்ல, சமூகத்தினுடைய நன்மைக்காக நான் செயல் புரிகிறேன். நான் இந்த வார்த்தையை போடுறேன், ஈஸ்வரனுக்காக செய்கிறேன், சமூகத்தினுடைய நன்மைக்காக செய்கிறேங்கிற அகங்காரம் இருக்கக்கூடாது. தர்ம புண்ணியத்தை பண்ணுறேங்கிற அகங்காரம் நமக்கு இருக்கக்கூடாது. நான் புண்ணியம் பண்ணுறேன் அப்படின்னு கர்வப்பட்டால் அதுக்கும் அடி கிடைக்கும். நான் எத்தனை புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு தெரியுமா, எத்தனை புண்ணியம் பண்ணின்ட்டுருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொன்னால் இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லக்கூடாது, பண்ணுற புண்ணியத்தை பற்றி சொல்லக்கூடாது. புண்ணியத்தை பண்ணின்னு இருக்கணுமே தவிர வாயை திறந்து சொல்லக்கூடாது. ஆஹா, யுக்தா, யுக்தான்னா நீங்கள் சிம்பிளாக போட்டுக்கலாம், மோக்ஷ மார்க்கே யுக்தா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஈஸ்வராய கர்மாணி கரோமி ந மம ஃபலாய இதி சமாஹிதாங்கிறார். சமாஹிதான்னா கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும். யுக்தான்னா தனக்காக செயல் புரியக்கூடாது, இறைவன் சமூகமாக விளங்குகிறான், ஒருவருக்கொருவர் நாம் வழங்கி கொள்ள வேண்டும், பகுத்தொண்டு பல்லுயிர் ஓம்புதல் வேண்டும். ஆகையினால் நமக்கு அதுதான் குறிக்கோள்ங்கிற எண்ணத்தோட செயல் புரிகிறவன் யுக்தா. ஒருமுகப்பட்ட மனதோடுங்கிறார் சங்கராச்சாரியர். என்ன ஒருமுகப்பட்ட மனசுன்னா, எனக்கு எந்த பயனும் வேண்டாம், இந்த புலனின்ப பயன்கள் புகழ் மரியாதை கௌரவம் ஒன்றும் வேண்டாம், நான் இந்த சமூகம் என்னை இழித்து பேசினாலும் பழித்து பேசினாலும் புகழ்ந்தாலும் அதெல்லாம் எனக்கு லட்சியமே இல்லை. அறிவுள்ளவன் புகழ்ந்து பேசுவான், அறிவில்லாதவன் இகழ்ந்து பேசுவான். அறிவில்லாதவனும் அறிவுள்ளவனும் ஒழுக்கமுள்ளவனும் ஒழுக்கமில்லாதவனும் எல்லாம் இறைஸ்வரமயம். அந்த ஆட்டிடியூடு, அது வந்து இது பரந்த மனப்பான்மை. இது தெரியாது யாருக்கும், தெரியவும் வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா என்னுடைய நிம்மதியை வந்து இன்னொருத்தன் பார்க்கவும் முடியாது, என்னுடைய நிம்மதிக்கான காரணமான அறிவையும் யாரும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொருத்தனுக்கு என்னதுக்கு என்னோடய மனசாந்தியும் அறிவையும் பற்றி நான் பேசி என்னை வந்து பெருமைப்படுத்திக்கணும், தேவையில்லை. ஆஹா, யுக்தா கர்மபலம் தியக்த்வா. கர்மபலம் தியக்த்வான்னா என்ன அர்த்தம், கர்மபலனை துறந்து. ஆஹா, ஒருமுகப்பட்ட மனதோடுங்கிறார் சங்கராச்சாரியர். இறைவனுக்கு நான் ஆராதனை பண்ணுகிறேன் என்கின்ற ஒருமுகப்பட்ட மனதோடு, பலனை பற்றிய எண்ணம் இல்லாமல், தனக்கு ஒரு பலனும் வேண்டாம், எல்லோரும் எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. இப்படி நினைக்கிற ஒருத்தன் இருக்கான்னு சமூகம் தெரிஞ்சிக்காமல் போச்சேன்னு யாரும் நினச்சி நினைக்கலையேங்கிற பற்றி கவலைப்படக்கூடாது, நினைக்கக்கூடாது, அந்த எண்ணமும் வரக்கூடாது. தியக்துவா நைஷ்டிகீம் சாந்தி மாப்னோதி. நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது அத்வைத ஜானம். அத்வைத ஜானத்தில் ரெண்டாவது வஸ்துவே கிடையாது, அதனால் எல்லாம் மித்யா வஸ்து, மித்யா விவகாரங்கள், மித்யா என்னது, மித்யா அகங்காரங்கள், மித்யா ஜீவர்கள், மித்யா என்னது, மித்யா நிந்தைகள், மித்யா ஸ்துதிகள், மித்யா மானங்கள், மித்யா அபிமானங்கள். இதுக்கு என்ன தாத்பரியம் இருக்குது, அதெல்லாம் ஒன்று ஒன்றா சொல்லணும், ஒன்று ஒன்றா எடுத்து தூக்கி எறியணும். மானம் மித்யா, அபமானம் மித்யா, துல்லிய நிந்தா மித்யா, ஸ்துதிஹி மித்யா, மரணம் மித்யா, வியாதிஹி மித்யா, ஆரோக்கியம் மித்யா, ஜென்ம மித்யா, விருத்திஹி மித்யா. ஒன்று ஒன்றா சொல்லணும், சஹஸ்ரநாம அர்ச்சனை மாதிரி பண்ணணும். அப்போ தான் உள்ள டீப்பாக போகும் மைண்டில். ஆஹா, டீப்னஸ் ஆல்சோ மித்யா இல்லையா, அதுவும் உண்மை தானே. என்ன டீப்பு வேறு, அதுவும் ரிலேட்டிவ் தானே, அபேட்சிகம் தானே. அப்போ என்ன அர்த்தம்னா,
அது என்னது மேலெழுந்த வாரியாக இருக்கிறதுங்கிறதும் மித்யா, ஆழமாக இருக்கிறதுங்கிறதும் மித்யா. மேலாவது ஆழமாவது துவைதந்தான் அதெல்லாம். ஆ நைஷ்டிகீம் சாந்தி ஆப்னோதி, நைஷ்டி சாந்திம்னா மோக்ஷாக்கியம் ஆப்னோதி நைஷ்டிகீம் நிஷ்டாயாம் பவாம். சங்கராச்சாரியர் சத்வசுத்தி ஞான பிராப்தி சர்வகர்ம சந்நியாச ஞான நிஷ்டா கிரமேண இது வாக்கியசேஷ. எல்லாம் சேர்த்துக்கணுங்கிறார். மன தூய்மை, அப்புறம் மெய்யறிவை பெறுதல், பிறகு அனைத்து கர்மங்களையும் மந்திரங்களை சொல்லி துறப்பதோ அல்லது அறிவால் துறப்பதோ எல்லாம் பண்ணி ஞான நிஷ்டா கிரமேண நைஷ்டிகீம் சாந்திம். நைஷ்டிகீம் சாந்திம்னா எப்பவும் அமைதியிலேயே நிலைத்திருக்கிறான்னு அர்த்தம். வழியாக இந்த மனசை தூய்மையாகி குருக்கிட்ட போய் வேதாந்தம் படித்து ஞானத்தை பெற்று யாண்டும் நிலையான அமைதியில் இருக்கிறான், நிலைத்திருக்கிறான். அதுக்கு அடுத்த வரி சொல்கிறார், இதெல்லாம் ஒழுங்காக பண்ணலை, இவன் வந்து இவனுக்கும் கெடுதல் ஊருக்கும் கெடுதல். ஸ்வயம் நஷ்ட பரான் நாசயதி. அதனால் இவன் என்ன பண்ணுறான்னா, காமக்காரேண அயுக்தா, அதுக்கு விபரீதமாக சொல்கிறார், காமக்காரேண அயுக்தா. அயுக்தான்னா என்ன அர்த்தம்? சங்கராச்சாரியர் சொல்கிறார், அசமாஹிதா. அசமாஹிதானா இவனுக்கு மைண்டு அலைஞ்சுட்டே இருக்குது. நேற்றுக்கு பார்த்தோம் பாருங்க, விக்ஷேபம் ஜீவயாத்திரா கிளாஸில். அது மாதிரி வேலை பாஞ்சுட்டே இருக்குது இவனுக்கு. சும்மா இருக்க ஒரு இடத்துல உட்காராது. கிளாஸில் ஒரு முக்கால் மணி நேரம் உருப்படியாக உட்காரான்னா முடியாது. அசமாஹிதா அயுக்தான்னு சொன்னால் கான்சன்ட்ரேஷன் இல்லை, ரெஸ்ட்லெஸ் மைண்டுன்னு அர்த்தம். ரெஸ்ட்லெஸ் மைண்டு, அவுட் கோயிங் மைண்டு, அப்படியே உட்கார முடியாது. ஒரு ஒருமுகப்பட்டு விஷயத்தை பொறுமையாக கேட்க முடியாது. மனசில் ஒரு அமைதியோ ஒருமுகப்பாடோ இருக்காது. அதனால் அயுக்தா அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்குள்ள ஆசை இருக்கே அது விடுமா அவனை? அவனை ஏதாவது ஒரு வழி பண்ணி தான் அவனை அந்த ஆசையை அவனை கொல்லும். அதான் சொல்கிறார், காமக்காரேன கரணம் காரஹா காமஸ்ய காரஹா காமக்காரஹா தேன காமக்காரேன காம பிரேரிதையா இத்தியர்த்தா. காமக்காரேனன்னு அர்த்தம்னா காமம் வந்து தூண்டுறது. என்னென்ன காமம்னா ஆசை. அது எல்லா காமத்தையும் போட்டுங்க, முக்கியமாக இந்த பெண்ணாசை தான் சமூகத்தை பெருசாக கெடுக்கிறது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆக காமக்காரேன மற்ற ஆசைகளும் இருக்குது, இருந்தாலும் இது ரொம்ப பவர்ஃபுல். ஆகையினால் இந்த ஒரு என்னது இந்த இந்த பாலுணர்ச்சி, இனக்கவர்ச்சி, அதுக்கு பலம் ஜாஸ்தி, பிரபலம் அது. அதனால் என்ன பண்ணுவான்னா, அது மாத்திரம் இல்லை, அதை தவிர மணி பவர், கல்யாணம் பண்ணிட்டால் மாத்திரம் போருமா? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன கேள்வி கேட்குறாங்க? இவன் என்ன சம்பாதிக்கிறான்? முதல்ல அதுதான், இவன் நல்லவனாக கெட்டவனாங்கிறது அப்புறம் பார்ப்போம். குடித்தாலும் பரவாயில்ல, கோடி ரூபா இருந்தால் சரி, அப்படி தானே? குடித்தா பரவாயில்ல, அங்கெங்கே போனாலும் பரவாயில்ல, அதெல்லாம் ஒத்துக்கலாம். பணம் இருந்துட்டுதுன்னா எப்படியோ நம்ம சமாளிச்சுக்கலாம் அங்கே. அதனால் என்ன பண்ணுறதுன்னா, அந்த மாதிரி அதில் நிறைய இருக்கே, அதெல்லாம் நிறைய எவ்வளோ சொல்கிறது இல்லை. ஆசைகள் அளவே கிடையாது. ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னா, கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது ஒரு ஆசை. கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறவனுக்கு பணம் இருக்கணும். இந்த காலத்தில் சில பெண்களும் இருக்குது, அவங்களே வந்து கவனிச்சுக்கிறேன்னு சொல்லி சில நடந்திருக்கு. எங்கள் ஆசிரமங்களில் நாங்கள் பார்க்குறோம், அவன் பிரம்மச்சாரியாக இருப்பான், அங்கே ஒரு பணக்காரி வருவோ, என்ன நடந்திருக்கு நிஜமாக சொல்கிறேன், அங்கே ஒரு பணக்காரி வருவோ, அவளுக்கு வந்து ஃபேமிலி இருக்காது சரியாக, உடனே என்ன பண்ணுவான், இங்கே இருக்கிற பிரம்மச்சாரி ஒருத்தனை அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவோம். அவன் போயிட்டு அங்கே அவன் அழுவான், எங்கள் ஆத்துக்கு வரலாம்பான் எங்களை, நல்லா போயிருக்கோம். அப்படி வந்த உடனே நல்லா இருந்திருந்தேன், இப்படி தனியாக நம்மள்கிட்ட சொல்லுவான் அப்படின்னா, ஏண்டா கங்கைக்கரையில் வந்து இப்படி ஆகலாமா அப்படின்னு. அதுதான் வினைப்பயன், வினைப்பயன். சரி பரவாயில்ல, அப்படியா உருப்படியாக இரு ததா. சரி சாஸ்திரத்தை படித்து நேர்த்தியாக பண்ணின்ற, என்ன பண்ணுறது, இப்படிலாம் ஆகிறது. காமக்காரேன அயுக்தா, அயுக்த அயுக்தகான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதுலெல்லாம் மனசு இல்லை, மனசு அதிலெல்லாம் உட்காந்து கிளாஸ்லாம் மனசு செல்ல மாட்டேங்கிறது. உட்காந்து ஒரு பொறுமையாக ஒரு ஜபம் பண்ண முடியல, ஒரு பூஜை பண்ண முடியல,
கோயிலே கூட பாருங்களேன், பிரார்த்தனை ஆரம்பித்தாச்சுன்னு அப்போ தான் நாலு பேர் எழுந்திருக்கிறான், ஒருத்தன் ஃபோன் அடிக்கிறான், உடனே இப்படி பார்த்துட்டே இருக்கான். சரி அப்போ அதை ஆஃப் பண்ணிக்க கூடாது. சரி சுவாமி சந்நிதியில் இருக்கியேன்னு அவன்தான் அயுக்தா. அது மாத்திரம் என்னென்னா அது அவனை எழுப்புறது, உடனே வெளியில் போய் பேசணும் எந்திரிக்கிறான். ஏ பிரார்த்தனை நடக்கிறது உட்காரு அப்படின்னா ரெஸ்ட்லெஸ்ஸாக உட்காந்துட்டுருக்கான். நம்ம சொல்லிட்டோம் இல்லையா உட்காந்துருக்கான், இல்லாட்டி நீ என்னவோ சொல்லிட்டு போ நான் போகிறேன்னு போயிடுறான். அப்புறம் நமக்கு என்ன தோன்றுறதுன்னா நமக்கு விக்ஷேபம் வந்துவிடுறது. அதனால் என்ன சாத்து கதவை நம்ம பாட்டுக்கு கிருஷ்ண நம்ம சுவாமியை பார்த்துட்டுருப்போம். ஒரு நிறைய பேர் ஒருமுகப்பட்ட மனசோடு இருக்கான், ஒரு ரெண்டு பேர் ஹோல் சிஸ்டத்தையே கெடுத்துகிட்டு போயிடுவோம். ஹோல் இன்ஸ் ஒரு ஒரு அங்கே இருக்கிற ஒரு உரிமை ஒருமுகப்பாட்டை ஒரு ரெண்டு பேர் வந்து அது பாபத்தை பண்ணிட்டு போயிடுவோம். அது அத்தனை பேருடைய மனசையும் டிஸ்டர்ப் பண்ணும், அது புரியாது. இதே இது மற்ற இடங்களில் போய் அவங்க மற்ற மதங்களில் போய் பண்ண சொல்லுங்க பார்ப்போம். இவனே அங்கே போனான்னா ஒழுங்காக உட்காந்துருவான். இங்கே மாத்திரம் இந்த சாமியார் சொன்னால் கேட்கக்கூடாதுன்னு ஒரு எண்ணம், என்னவோ தெரியல வியாதி. இது இதில் தான்ப்பா ஃப்ரீடம் இருக்குது, அதே சமயம் இதில் கட்டுப்பாடும் இருக்குது. ஃப்ரீடமும் கட்டுப்பாடும் இருக்கிற ஒரு அழகான ரிலீஜனை விட்டுவிட்டு ஃப்ரீடமே இல்லாத ஒன்று ஒரு முரட்டுத்தனமான கட்டுப்பாடு இருக்கிற ரிலீஜனுக்கு ஏன் நீ போகிற? ஆ காமக்காரேன காமம் காரையத்தி, எல்லாத்தையும் ஆசை வந்து அவனை செதறடிக்கிறது, அவனை இங்கேயும் எங்கேயும் அலக்கழித்து அவனை சின்ன பின்னமாக்கிடும். காமக்காரேன அயுக்தா காமக்காரேன பலே சக்தா, எப்போ பார்த்தாலும் வேலை பண்ணுறதை விட பணம் இவ்வளோ வந்து பார்த்துட்டு இருப்போம். சரியாக நடக்கிறதாங்கிறதுலாம் இல்லை, பணம் இவ்வளோ வருது. சில கம்பெனிலாம் பண்ணுறாங்க பாருங்கள், நீ என்னவோ பண்ணிக்கோ எனக்கு வருஷத்துக்கு 1 ரூபா வேணும். அது சரி ஏதோ ஒரு கம்பெனி ஆரம்பிச்சுடுவாங்க, கம்பெனி ஆரம்பித்து வேலை நடந்துட்டுருக்கோம், என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கப்புறம் இவனுக்கு சுகம் அனுபவிக்கணும்னு ஆசை, ஆகினால் என்ன பண்ணுவான், யார்கிட்டயோ ஒருத்தட்ட கொடுத்துட்டு நீ எப்படியோ நடத்திக்கோப்பா எனக்கு வருஷத்துக்கு இவ்வளோ வேணும் அப்படின்னு வாங்கிட்டு இவன் என்ன பண்ணுவான்னா சுற்றுவான் ஊரை, சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து மால்தீவ்ஸு அங்கேயும் இங்கேயும் போய் சாப்பிட்டு அப்பப்போ வயத்தால் போய் இது அப்படி தான் நடக்கும். இதெல்லாம் இல்லை நிறைய கேஸ் எனக்கு தெரிஞ்சு தான் சொல்கிறேன். நான் இங்கேருந்து கொடைக்கானலுக்கு போவோம், இங்கே அழகாக சாப்பாடு கிடச்சுன்னு இருக்கும், அங்கே போய் எங்கேயோ ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு 3 நாளைக்கு படுத்துருவான் இங்கே வந்து. அதுதான் இதுதான் தலையெழுத்துன்னு பேர். கொஞ்சமாவது விவேகம் வேண்டாம் அது தெரியாது. அதனால் என்னென்னா பலே சக்தா, எப்போ பார்த்தாலும் பலனில் தான் இவனுக்கு ரிஸ். இதே தவிர போய் அந்த ஒரு ஆசையாக ஒரு நீ ஒன்று ஆரம்பித்து அது ஏதோ அனுகிரகத்தினால அது பெருசாக வந்துடுத்தும், அப்புறம் அதை நீ ரசி மகாலட்சுமி மதிக்க வேண்டாமா? பணம் கம்மியாக வருதோ கூட வருதோ எதுவோ இருக்கட்டும், மகாலட்சுமியை நீ மதித்தா தாப்பா மகாலட்சுமி தொடர்ந்து உங்கள்கிட்ட இருப்பா. என்ன மகாலட்சுமி அஷ்டோத்திரத்தை படித்து பாருங்கள் தெரியும், லக்ஷ்மி அஷ்டோத்திரம் இருக்கு, அந்த அஷ்டோத்திர நாமத்தை படித்தாலே தெரியும் எவ்வளவு வேல்யூஸ் இருக்குதுன்னு. பிரகிருத்தியை நமஹா விக்ருத்தியை நமஹா வித்யாயை நமஹா சர்வபூதஹிதப்ரதாயை நமஹா. சர்வபூதஹிதப்ரதான்னா என்ன, எவ்வளோ பெரிய விஷயம். அனைத்து உயிர்களுக்கும் நன்மையை செய்பவள், யார்கிட்ட லக்ஷ்மி இருக்கோ அவன் நல்ல உயிர்களுக்கெல்லாம் நல்லது செஞ்சால் லக்ஷ்மி நித்திய வாசம் பண்ணுவோம், போகவே மாட்டான். நம்ம இந்த இடத்த விட்டு நகரமாட்டேன்னு விடுவோம், நம்ம போயிட்டு வானா கூட போகமாட்டான். போகிறோம் நீ இருந்தால் எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்னு சொல்கிறோன்னு வச்சுங்களேன், எல்லோரும் வந்து வாசலில் டொனேஷன் கேட்டுட்டே இருக்கான், நீ போயிடு பக்கம் என்னை விட்டுடு அப்படின்னு சொன்னால் கூட இல்லை 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 உங்கள்கிட்ட இருந்தால் தான் எனக்கு மதிப்புன்னு உட்காந்துருப்போம். ஆ பலே சக்தா, பலனில் ரொம்ப அட்டாச்சாக இருந்து நிபத்தியதே. நிபத்தியதேன்னா என்ன அர்த்தம்னா நிபத்தியதேன்னா ரொம்ப பந்தப்பட்டு போகிறான், நிம்மதி கிடையாது. ஏன்னா இது முதல் லைனில் என்ன சொல்லியிருக்கார், நைஷ்டிகீம் சாந்தி மாப்னோத்தின்னர். அதாவது பலனை விரும்பாமல் மன ஒருமுகப்பாட்டோடு சமூகத்தின் நன்மையை முன்னிட்டு சமூகத்தையே கடவுளாக பாவித்து எவன் செயல் புரிகிறானோ என்ன யுக்த கர்மபலம் தியக்துவா நைஷ்டிகீம் சாந்தி மாப்னோத்தி. அயுக்தா காமக்காரேன பலே சக்தா, அந்த ஆசையின் தூண்டுதலால் எப்போ பார்த்தாலும் பலனைத்தான் பார்ப்போம், என்ன வரவு வந்திருக்குன்னு தான் பார்ப்போம்,
எவ்வளோ நல்ல காரியம் நடந்திருக்குன்னு பார்க்க வேண்டாம். அந்த இந்த ட்ரஸ்ட் ஆர்கனைசேஷனில் இது ஒரு ப்ராப்ளம். என்னென்னா ட்ரஸ்ட் ஃபார் வாட்? ப்ராஃபிட்டுக்கா? ப்ராஃபிட் ப்ராஃபிட்லாம் எங்கே பார்க்கணும்? ப்ராஃபிட்டெல்லாம் நீங்கள் வந்து கம்பெனியில் பாருங்கோ. ஏன் ஆசிரமத்தில் வந்து ட்ரஸ்ட்டில் வந்து ப்ராஃபிட் இந்த வருஷம் என்ன ப்ராஃபிட்டுன்னா இந்த பிஸ்னஸ் புத்தி போக மாட்டேங்கிறது. இங்கெல்லாம் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணீங்க வெளியில் பிஸ்னஸ் இருக்குது, சரி அங்கே நீங்கள் ப்ராஃபிட்டெல்லாம் பாருங்கோ. இது ஸ்பெண்டிங் ஆர்கனைசேஷன், இங்கே வந்து ஏர்னிங் ஆர்கனைசேஷன் இல்லை. ஆசிரமா இஸ் ஸ்பெண்டிங் ஆர்கனைசேஷன். இருந்தால் பண்ணுவோம், இல்லைன்னா இழுத்து ஜபம் பண்ணிட்டு உட்காண்டிருப்போம், அவ்வளோதான். ஒரு மாலை வாங்கி போடுறதுக்கு பணம் இருந்தால் மாலை வாங்கி போடுவோம். மாலை இல்லைன்னா சுவாமி மாட்டேன்னா சொல்கிறார். ஒரு பூவத்தை வில்லத்தை வச்சுட்டு பேசாமல் ஒன்றும் பகுதியை சொன்னால் ஒத்துக்க மாட்டார். இருந்தால் பண்ணுறது, இல்லைன்னா பேசாமல் இருக்கிறது. அது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லையே. ஆனால் எல்லோரும் என்னென்னா எண்ணத்துக்கு மாலை இவ்வளவு, எண்ணத்துக்கு எண்ணெய் இவ்வளவு, எண்ணத்துக்கு நெய் இவ்வளவுன்னா நாசமாக போக. இப்படிதான் நான் திட்டுவேன். பண்ணுங்கள என்ன குறைஞ்சி போச்சு? இல்லைன்னா தரித்திரம் அப்படி இருக்கட்டுமே. அப்படி அந்த சுவாமி தரித்திரமாக வச்சா வச்சுட்டு போகிறார். தரித்திரமும் ஈஸ்வரன் தானே, புரியணும். அதெல்லாம் நிறைய புரியறதில்ல. அதான் இங்கே தான் பார்க்குறோம். இப்போ எல்லாம் வர வர தமிழ்நாட்டு கோயில்களெல்லாம் HRNC போர்டு வந்த உடனே ப்ராஃபிட் லாஸ் பார்க்குறோம். உருப்பிடுமா கோவில்லாம்? ப்ராஃபிட்டெல்லாம் பார்க்கவே கூடாது. என்ன தேவையோ அது மாத்திரம் இல்லை, ப்ராஃபிட்டெல்லாம் பார்த்தா அது மாத்திரம் இல்லை. எப்போவுமே பணம் ரொம்ப இருந்தாலும் இன்ஸ்டிடியூஷனுக்கு கெடுதல். அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். சாஸ்திரத்தில் ஸ்ரத்த இருக்கணும், ஈஸ்வரங்கிட்ட நம்பிக்கை இருக்கணும். பணமெல்லாம் சும்மா அர்த்தமெல்லாம் தர்ம சாதனம். அது வந்து இப்போ என்ன எடுத்துனா அது டாமினேட்டர் பலே சக்தா நிபத்தியத்தேனா. எனக்கு இதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது சொல்கிறேன். பிடிக்கவே பிடிக்காதுன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அதில் துவேஷம்னு அர்த்தம் இல்லை. பாவம் விவரம் இல்லாமல் பண்ணுறாங்க. நான் சொல்கிறேன், உங்கள் பிஸ்னஸ்ஸு விவகாரம் எல்லாம் வெளியில் வச்சுக்கோங்க. இங்கே வந்தாச்சுன்னா இங்கே இது வந்து ஸ்பெண்டிங் ஆர்கனைசேஷன். காஞ்சி பரமாச்சாரியர் ஒன்று அழகாக சொல்லுவார், யூ ஸ்பெண்ட் 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 ஹி வில் சென்ட் சென்ட் சென்ட். இன்றைக்கு வரைக்கும் நான் அதான் பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த ஆசிரமத்தில். ஸ்பெண்ட் 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 ஹி வில் சென்ட். இஃப் ஹி வில் நாட் சென்ட் வி டோன்ட் ஸ்பெண்ட். வாட் இஸ் என்னது பெரிய? இல்லை நாலு பேர் எல்லாம் மதிக்க மாட்டானே, மதிக்காட்டு போகிறோம். அப்போ பணத்துக்கு தானே மதிப்பு? நம்ம தர்மத்துக்கு குணத்துக்கு மதிப்பு இல்லை இல்லையா? குணத்தை மதிக்காமல் பணத்தை மதிக்கிறவன் நமக்கு என்னத்துக்கு? அது வேணும். பலே சக்தா அதுலேயே இருக்காங்க. எல்லா இடத்துலையும் பார்த்துட்டேன் நானும், எல்லா ஆர்கனைசேஷன்லையும் இப்படி ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு இப்போ நான் ஒரு புது ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன். அது வந்து அது இந்த ட்ரஸ்ட்டு வந்து என்னென்னா இந்த டயாலிசிஸ் பண்ணுறது பெரிய லெவலில். நிறைய பேருக்கு டயாலிசிஸ் பண்ணார், எங்கே பார்த்தாலும் கிட்னி ப்ராப்ளம். அது லான்ச் பண்ண போகிறேன் வர 30ஆம் தேதி செப்டம்பர். சும்மா உங்களுக்கு இடையில் தகவல் சொன்னேன். அது ஒரு அருமையான ட்ரஸ்ட். அது ஒன்லி ஃபார் ஸ்பெண்டிங், சும்மா ஒன்றும் இல்லை, அதெல்லாம் இல்லை கிடையாது. அதில் வந்து இந்த வருஷம் எத்தனை பேருக்கு நாம் எத்தனை நோயாளிகள் இருக்காங்க இந்தியாவில், எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தா அப்படியே என்னவோ பண்ணும். அதில் வந்து எல்லாருக்கும் நாம் என்ன பண்ணுறோன்னா பணத்தை கொண்டு வந்து அந்த பணமெல்லாம் யாருக்கு நீடட் பீப்புளோ, ஜெனுயின் நீடட் பீப்புளோ அவங்களுக்கெல்லாம் அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அவ்வளோதான். அதில் போய் ப்ராஃபிட் லாஸாக பார்க்க முடியும். எத்தனை பேருக்கு சர்வீஸ் பண்ணியிருக்கோம் தானே பார்க்கணும். அதே மாதிரி டெம்பிள் ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி ஆர்கனைசேஷன்லாம் என்ன பார்க்கணும்னா எத்தனை பேர் வந்தாங்க, எத்தனை பேர் படித்தாங்க, எத்தனை பேர் நிம்மதி அடைஞ்சாங்க, அதுதான் நமக்கு லட்சியம். இங்கே ஆசிரமத்தில் வந்து தேங்காய் எத்தனை காய்ச்சுது, சப்போட்டா எவ்வளவு வந்தது, அது பேர்ட்ஸ் எல்லாம் எவ்வளவு சாப்பிட்டுது, இதெல்லாமே கணக்கு எழுத முடியும். இந்த ஜமாபந்தின்னு ஒன்று உண்டு ஊரில், தெரியுமா உங்களுக்கு? ஊரில் இத்தனை கோழி இருந்தது, இதெல்லாம் எழுதுவான். அவ எண்ணியாக பார்க்க முடியும்.
அதுக்குள்ளே 5 கோடி சாப்பிட்ருப்பான் இவன் என்ற போது. அயுக்த காமக்காரேன பலே சக்தா நிபத்தியதே. பலனில் ரொம்ப பந்தப்பட்டு என்ன ஆகும்னா, எப்போ பார்த்தாலும் பணத்தை நினைக்கிறவனால நிம்மதியாக இருக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். கடவுளை நினைக்கிறவனால நிம்மதியாக இருக்க முடியுமா? பணத்தை நினைக்கிறவனால நிம்மதியாக இருக்க முடியுமா? ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற ஃப்ளக்சுவேஷனை நினச்சா நிம்மதியாக இருக்க முடியுமா? என்விரான்மெண்ட்டில் இருக்கிற ஃப்ளக்சுவேஷன் நினச்சா, குளோபல் வார்மிங், இதை நினச்சா அது நிம்மதியாக இருக்க முடியும்? ஒன்றும் முடியாது. அதை பற்றிலாம் டோன்ட் கேர். ஆஹா, பலே சக்தா நிதராம் பத்தியத்தை. நன்றாக பந்தப்பட்டு அப்படியே இருப்பான், அவனால் அது வெளியிலேயே வர முடியாது. இவன் என்னாகும்னா, இந்த என்னது, இந்த பட்டுப்பூச்சி சுற்றி 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 நூலை உண்டு பண்ணி வர்றது, வழியில் கேட்டு வைக்க தெரியாது பாவம், அதுக்கு உள்ளுக்குள்ளேயே செத்து போகும். அது மாதிரி மனிதன். சங்கராச்சாரியர் எழுதியிருக்கார் விவேக சூடாமணியர், கோஷக்ருத்வத்து. கோஷக்ருத்துன்னே பேர் பட்டுப்பூச்சிக்கு. அந்த பட்டுப்பூச்சி என்ன பண்ணும்னா, தன்னை சுற்றி 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 நூலை உண்டு பண்ணி அதுக்குள்ளேயே இருந்து செத்து போயிடும், வெளியில் வழியாக வர தெரியாது. அது மாதிரி மக்கள் எல்லாம் இந்த மண்ணாசை, பெண்ணாசை, பொண்ணாசை, இதுலேயே சுற்றி 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 அதுக்குள்ளேயே செத்து போவான். ஜென்மா வீணாக போயிடும், பிறவி வீணோ வீண். என்னால் என்ன சொல்கிறார், தேர்ஃபோர், எனவே நீ என்ன பண்ணணும், சத்சங்கத்தில் இரு, இதெல்லாம் இக்னோர் பண்ணு, இதெல்லாம் வந்து தற்காலிகம், உடம்பே தற்காலிகம், உறவுகள் தற்காலிகம், இந்த உடம்புக்கு வசதி கொடுக்குற செல்வம் நிலையற்றது, அதெல்லாம் தற்காலிகம், எது நிலையோ அதை சம்பாதிச்சுட்டு கிளம்பு. என்ன, அன்றறிவாம் என்னாது அறஞ்செய்க மற்றது பொன்றுங்கால் பொன்றாத்துணை. நாளைக்கு பார்த்துக்கலான்னு போஸ்ட்போன் பண்ணாதேங்கிறார் வள்ளுவர். நீ போகிற போது உனக்கு துணையாக வர்றது நீ பண்ண புண்ணியம் மாத்திரம்தான், ஆகையினால் அதையே கவனமாக வச்சுக்கோ. அடுத்த ஸ்லோகம், இந்த 3 ஸ்லோகம் கர்மயோகம், ஞாபகம் வச்சுக்கோங்க. 7வது ஸ்லோகம் இப்போ நம்ம ஆர்டர்லாம் பார்த்துப்போம், கடைசியில் பார்ப்போம். இந்த அத்தியாயம் முடிக்கிற போது நான் சொல்கிறேன் எல்லாம் விவரமாக. இப்போ ஞான கர்ம சந்நியாசத்தை சொல்கிறார். ஏற்கனவே நான் இது 2வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகத்திலே இதை கோட் பண்ணியிருக்கேன். இதை கோட் பண்ணி இதுக்கு அர்த்தம் சொல்லியிருக்கேன். சங்கராச்சாரர் அங்கேயும் அர்த்தம் பண்ணியிருக்கார், இங்கேயும் வியாக்கியானம் பண்ணுறார். ஆக இது ரொம்ப ஒரு முக்கியமான ஸ்லோகமாக ஆதிசங்கரர் கருதுகிறார்.